தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனுள்ள வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே ஒரு போன வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து விவசாய உபகரணங்கள் வாங்குறதுக்கு டிராக்டரு, பேலரு, ரொட்டவேட்டர் இதுமாரி விவசாய பொருட்கள் வாங்குவதற்கு 50% வரைக்கும் மானியம், ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வளோ மானியங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறத உழவான அப்பன் மூலியாக பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதில் நான் வந்து என்ன எவ்வளோ மானிய திட்டம் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், அதை எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை எப்படி நம்ம பதிவு பண்ணி சீனியாரிட்டியில் எப்படி வர்றது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கோம். விவசாய உபகரணங்களுக்கு 50% வரைக்கும் டிராக்டரு, பேலரு, ரொட்டேட்ரு, கல்டிவேட்ரு போன்ற நிறைய விவசாய பொருட்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா 50% வரைக்கும் மானியம் தராங்க. அதை வந்து விவசாயிகள் பயனடையணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிக்கிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பதிவு பண்ணுறது, எப்படி நம்ம அந்த சீனியாரிட்டியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட வங்கி டீட்டெயில், மற்றபடி நம்ம ஆதார் டீட்டெயில், பேன் டீட்டெயில்ஸு, கொஞ்சம் ஒரு 2-3 நம்ம லேண்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இது போல் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு 2-3 முக்கியமான ஸ்டெப் இருக்குது. உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் அப்லோட் பண்ணும், உங்களோட ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணும், உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற இந்த பேங்க் டீட்டெயில்ஸில் தான் உங்களோட மானிய அமௌண்ட் வந்து ஏறும். இந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். இதெல்லாம் வந்து தெளிவாக ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இதை எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதோட ஐடி நம்பரை வந்து நீங்கள் எங்கே பொருள் வாங்க போகிறீங்களோ, டிராக்டராக இருக்கட்டும், பேலராக இருக்கட்டும், என்ன பொருளாக இருக்கட்டும், நீங்கள் வாங்க போகக்கூடிய அந்த கடையில் போய் இந்த அப்ளிகேஷனையும் இந்த ஐடி நம்பரையும் கொடுத்தீங்கன்னா, இதுக்கே இந்த ஐடி நம்பரில் உள்ள அக்கௌண்ட் நம்பருக்கு தான் உங்களுக்கு மானியத்தை ஏற்றி விடுவாங்க. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிக்கிங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன் அக்ரிகல்ச்சர் மெக்கானைசேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்காங்க. இதோட நோக்கமே என்னென்னா, விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து பெனிஃபிஷரி அமௌண்ட்டை வந்து கொடுத்துடணும், மானிய தொகையை வந்து நேரடியாக விவசாயிகள் அக்கௌண்ட்டுக்கே கொடுக்கணுங்கிறதுக்காக பதிவு பண்ணப்பட்டது தான் இந்த வெப்சைட்டு, சரிங்களா? இந்த வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த வெப்சைட்டை நல்லா பார்த்துங்க. இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தான். இதில் என்னென்னலாம் மானிய பொருட்கள்லாம் தராங்க அப்படிங்கிறது ஸ்க்ரோலர் ஆகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான மானிய திட்டங்கள் இருக்குது, சரிங்களா? இதை நீங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சைன்இன் கொடுத்து நீங்கள் உள்ளார போகலாம். ஏற்கனவே உங்களுக்கு லாகின் ஐடி இருந்ததுன்னா சைன்இன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபார்மர் அப்படிங்க கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில டிக்ளரேஷன்லாம் இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெக்கார்டோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. பேன் கார்டு, சர்டிஃபிகேட் வந்து ஒன்று தேவைப்படும், ஜாதி சான்றிதழ் வந்து ஒன்று தேவைப்படும், அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும், சரிங்களா? அதை நோட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளார வந்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஆதார் நம்பரை வச்சு பதிவு பண்ண போகிறீங்களா, மொபைல் நம்பரை வச்சு பதிவு பண்ண போகிறீங்களா, ஆதார் நம்பரோட கிளிங்க் பண்ணியிருக்க நேமை வச்சு கிளிக் பண்ண போகிறீங்களா, இதை பதிவு பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கேட்கும். நம்ம மொபைல் நம்பரை வச்சு பதிவு பண்ணுறதா வச்சுக்கோம், இல்லை ஆதார் நம்பரை வச்சு பதிவு பண்ணுறதா கூட வச்சுக்கலாம். ஆதார் நம்பர்னா ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். நான் உதாரணமாக வந்து தமிழ்நாடுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, அதோடைய மேட்ச் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஸ்டேட்டு, நீங்கள் என்ன ஸ்டேட்டுங்கிறத சூஸ் பண்ணிங்க, ஸ்டேட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு
நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கு ஏன்னா நம்ம ஆதார் கார்டு கொடுத்துட்டோம்னா அதிலே நம்ம ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு எல்லாமே வந்துடும், ஈஸியாக நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆதார் நம்பரை வச்சே பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர், மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா, சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகியிருந்தால் தான் இந்த இதுக்குள்ளாரியே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அதில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை லிங்க் பண்ணலையான்ட்டு. லிங்க் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடும், சரிங்களா? உதாரணமாக நான் இப்போ என்ன செய்கிறேன்னு வச்சுங்களேன், உதாரணமாக மொபைல் நம்பரும் மொபைல் நம்பரை வச்சு பதிவு பண்ணுறதா உங்களுக்கு நான் பதிவு பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு எல்லா பேஜும் காமிக்கும். இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களோட பிளாக்கு, டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பக்கத்தில் உங்களோட பிளாக்கு என்ன பிளாக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய வில்லேஜோட நேம், உங்களோட வில்லேஜோட நேம் சப்போஸ் வரலங்கிறத கேட்பாங்க எல்லோரும். வில்லேஜ் நாட் அவைலபிள்ங்கிறத கிளிக் பண்ணிங்க. உங்களோட வில்லேஜ் நேம் இல்லைனா உங்கள் வில்லேஜோட மொதல் மூணு எழுத்தை டைப் பண்ணிங்கன்னா போதும், அதில் காமிச்சிடும், சரிங்களா? அடுத்தது உங்களோட ஆதார் நம்பரை ஃபுல்லாக இதில் டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பரில் உள்ள மாரி உங்களோட நேமையும் இதில் டைப் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது உங்களோட நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறது, அடுத்தது நீங்கள் பிசியா எம்பிசியா ஓசியா அப்படிங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபார்மர் டைப்பு, நீங்கள் வந்து லேண்டு வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க, 2 ஏக்கர் வச்சுருக்கீங்களா, 1 ஏக்கர் கம்மியாக வச்சுருக்கீங்களா, இல்லை 2 ஏக்கருக்கு அதிகமாக வச்சுருக்கீங்களா, சும்மா மைக்ரோ லெவல் பண்ணுறீங்களா இல்லை பெரிய லெவலில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத டீட்டெயில் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி இருந்துச்சுன்னா கொடுத்துங்க, அப்படி இல்லைனா தேவையில்லை. உங்களுடைய பின்கோடு கொடுத்துங்க. உங்களோட ஃபுல் அட்ரஸையும் இதில் டைப் பண்ணிங்க. அடுத்தது இதில் உங்களுடைய பேன் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதில் நான் இப்போ வந்து ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் எல்லாத்தையும் எது உங்களாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலையோ, சப்போஸ் தவறாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இதுமாரி ரெட் மார்க் காமிக்கும், அதை தவறாக தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளார வந்துடுங்க. உள்ளார வந்துட்டு அதில் உங்களோட ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணாதா லிங்க் பண்ணாதான்னு கேட்கும். நீங்கள் லிங்க் பண்ணாத, சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் பண்ணது கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை லாகின் பண்ணி நீங்கள் உள்ளார வந்துக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உள்ளார வந்துக்குங்க, சரிங்களா? இதை நீங்கள் ஃபுல்லாக பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஒன்று ஷோ ஆகும், உங்களோட கஸ்டமர் ஐடின்னு ஒன்று ஷோ ஆகும், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கணும். அந்த கஸ்டமர் ஐடியை ஷோ ஆனதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ஐடியை அதில் ஒரு 10 டிஜிட்டல் நம்பர் தருவாங்க, அந்த நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் தான் உங்களோட பாஸ்வேர்ட், சரிங்களா? அதை வந்து இந்த சைன்இன் அப்படிங்கிறதுல கொடுக்கணும். அந்த சைன்இன்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளார வந்துட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாருமே இதுக்குள்ளார தான் வருவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர், மேனுஃபேக்சர், டீலர், ஃபார்மர் எல்லாருமே இதுக்குள்ளார தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபார்மர், இந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார வந்துட்டு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த TN000 அப்படின்னு காமிக்கிது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோட யூசர் ஐடி. கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். நீங்கள் இதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட வந்து தப்பு இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உள்ளார வந்துடலாம். உள்ளார வந்ததுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்களும் டைப் பண்ணிவிட்டு உள்ளார வந்துடுங்க. இதில் வந்து உங்களோட ப்ரௌசர் என்ன, இதில் கீபோர்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற, கூகுள் குரோமில் தான் யூஸ் பண்ணணும், பெஸ்ட்டாக வந்து கூகுள் குரோம் தான் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதை இன்டர் கிளிக் பண்ணிங்க. இதுதான் வந்து உங்களோட அப்ளிகேஷனோட ஃபஸ்ட் பேஜ், சரிங்களா? உங்களோட அப்ளிகேஷனோட ஃபஸ்ட் பேஜில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர்லாம் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுற மாரி இருந்தால் எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபார்மர், ஆட் வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் செய்கிறதா இருந்தால் திருத்தங்கள் செய்யலாம். பேசிக் ஃபார்மர் டீட்டெயில்ஸ், இதில் நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணணும். இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பதிவு பண்ணணும்னா உங்களோட ஃபோட்டோவை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஃபார்மர் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர் எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணிக்கணும். உங்களோட அட்ரஸ்ஸு ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அடுத்தது உங்களோட ஃபார்மர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், அந்த அப்ளிகேஷனை வந்து தப்பு இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நியூ அப்ளிகேஷன்னா நீங்கள் வந்து எதுக்கு ஃபில் பண்ண போகிறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மர் டீட்டெயில்ஸில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸு உங்களோட எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். பேங்க் டீட்டெயிலை இதில் எந்த பேங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸு, பிரான்ச் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, இதை எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். கொடுத்துட்டு பாஸ்புக்கோட ஜெராக்ஸை வந்து நீங்கள் 50 KB நீங்கள் வச்சுக்கிட்டு இதில் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து
லேண்ட் டீட்டெயில்ஸு, உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதை பதிவு பண்ணணும். லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உங்களோட லேண்ட் எங்கே இருக்குது, உங்கள் எந்த ஏரியாவில் இருக்குது, அதோட கசரா நம்பரு, கதா நம்பரு, ஏரியா, லேண்ட் டேக்ஸ் ரிசிப்ட்டு, அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது பட்டா சிட்டாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? இதை நெக்ஸ்ட்டு, அடுத்தது உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு, உங்களோட பத்திரத்தோட டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? உங்களோட பத்திரத்தோட டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னலாம் அப்லோட் பண்ண வேண்டியது, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இதில் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு, ஃபார்மரோட ஃபோட்டோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பேன் கார்டோட ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கணும், அடுத்த ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கணும், அடுத்த டிரைவிங் லைசன்ஸ், என்ன உங்கள்கிட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம், லேண்டு டேக்ஸ் ரிசிப்ட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும், அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கேஸ்ட்டு, ஏன் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மானிய திட்டங்கள் வந்து சப்சிடி வந்து ஒரு சில ஷெட்யூல் கேஸ்ட்டுகளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும், அதனால தான் வந்து கேஸ்ட்டை வந்து இதில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இதில் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிங்க, அடுத்தது நீங்கள் ஸ்மால் ஸ்கேல், ஸ்மால் மீடியம் லார்ஜ், சிறு குறு விவசாயி சான்று ஃபில் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலும் மானியம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், அதனால் சிறு குறு விவசாயிக்கு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மரோட ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணும், அடுத்தது இதில் வந்து ஆதார் கார்டோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணும். கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் உங்கள் செல்லில் சேவ் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் கொடுத்துக்கலாம். அடுத்தது வேறு ஏதாவது ஒரு ஐடி கார்டை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட அடுத்த பேஜ் இருந்துச்சுனாலும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் எப்படி வந்து ஆன்லைனில் வாங்குறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். அதை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீனியாரிட்டியில் வந்துடும். அடிஷ்னல் டாக்குமெண்ட் வேறு எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது உங்கள் ஆட் ஃபேமிலியின் மெம்பர்ஸு, உங்கள்கிட்ட உங்கள் ஃபேமிலியில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க, உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள மாரி என்ன பண்ணிக்கலாம், ஃபேமிலி நேம், அடுத்தது ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பர், ரேஷனில் உள்ள நம்பரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலாக ஃபீமேலாக அவங்களோட ஏஜ், உங்களோட ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு, உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா இதில் இப்படி அப்ளிகேஷன் வந்து ஷோவாகும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட்டு கொடுத்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலான்னா உங்கள் அப்ளிகேஷனை வந்து டேரெக்டாகவே நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்துக்க முடியும். நீங்கள் இதை பிரிண்ட்டு கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இதில் வந்து நீங்கள் வந்து சீனியாரிட்டிக்குள்ளார வந்துடுவீங்க. சீனியாரிட்டியில் வந்துட்டிங்கன்னா எப்போ வந்து கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன திட்டத்துக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கான மானிய திட்டம் வந்து அறிவிக்கும் போது உங்களுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதுமாரி தான் வந்து பதிவு பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும், பொறுமையாக உட்காந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பண்ணிவிட்டு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஒவ்வொரு விவசாயியும் பண்ண வேண்டிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? எல்லோரும் பயன்படணும். உங்களுக்கு பயன்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு ஷேராவது பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உடனே டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கான கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.